நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் கைவிட்ட மத்திய அரசு பேனா நினைவு சின்னம் அந்த பரிதாபம் யாரு பரிதாப நிலையில் இருக்கிறாங்க மக்கள் தான் இருக்கிறாங்க நம்ம சீமான் தான் இருக்கிறாங்க அதிமுக காரங்க தான் இருக்கிறாங்க மத்திய அரசாங்கமானது பேணா நினைவு சின்னத்துக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கை காரணம் காட்டி அனுமதி அளிக்காது அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க ஏன்னா இந்த பேனா நினைவு சின்னத்தின் காரணமாக கடலோரம் இருக்கின்ற பதிமூணு மீனவ கிராமங்கள் பாதிக்கப்படும் என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது ஜெயக்குமார் அவர்கள் ஒரு மீனவ சமூகத்தை சார்ந்தவர் அவரும் போய் பேனா நினைவு சின்னம் அமைத்தால் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பு இருக்கும் மீனவர்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு அதோட பேனா நினைவு சின்னம் அமைக்கின்ற இடத்துல குஞ்சு புரிப்பதற்காக மீன்கள் எந்த அந்த இடத்துல வரும் இனப்பெருக்க எந்த தடைபடும் அதோட ஆமைகள் அங்கே தான் முட்டையிடும் அளவுக்கு விரிவான ஒரு விளக்கத்தை அளித்து வழக்கு கிராமத்தை சார்ந்தவர்களும் ஐயோ வாழ்வாதாரம் போயிடுது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்கின்ற பொழுதும் ஜெயக்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக போய் அதிமுக சார்பில் வழக்கு தொடுத்துருக்கின்ற பொழுதும் அந்த வழக்கை காரணம் காட்டி மத்திய அரசாங்கமானது நாங்கள் பேனா நினைவு சின்னம் அமைப்பதற்கு இப்போதைக்கு அனுமதி அளிக்க மாட்டோம்பா அப்படின்னு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகமானது மறுத்து இருக்கலாம் ஆனால் மக்களுடைய மனங்களை ஆராயாம மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகமானது கலைஞரவர்களுக்கு பேனா நினைவு சின்னம் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுமதியை நேற்று வழங்கியிருக்கிறாங்க மத்திய அரசாங்கமானது திமுகவுடைய கோரிக்கையை ஏற்காது அப்படின்னு நினைச்ச தமிழக மக்கள் இன்னைக்கு அந்த பரிதாப நிலையில் இருக்கிறாங்க மத்திய அரசாங்கமானது என்ன நினைச்சிருக்கோம் இந்த புகைப்படம்லாம் பாருங்களேன் என்ன யானை புகைப்படம் வச்சுருக்க இதில் என்ன தெரியுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இந்த புகைப்படத்தில் இருக்கின்ற அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்கான சின்னம் அந்த கட்சி எது அப்படின்னு கேட்குறீங்களா பகுன் சமாஜ்வாதி பார்ட்டி இது அமைத்தது யார் மாயாவதி அவங்க என்ன நினச்சிக்கிட்டு அமைச்சாங்க தெரியுமா எப்போ இந்த உத்தரப்பிரதேச மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஆட்சி கட்சியில் ஏறி இருக்காங்க ஆட்சி கட்டில் ஏறின உன்ன இந்த மக்கள் நம்மையும் மறக்கக்கூடாது நம்முடைய தந்தையும் மறக்கக்கூடாது நம்முடைய கட்சியும் மறக்கக்கூடாது என்பதற்காக உத்தரப்பிரதேசம் முழுவதும் இப்படி தான் சாறை சாரையாக யானை சின்னத்தை சிலையாக வச்சாங்க அவங்க அப்பாவுக்கு நினைவிடங்களாக சிலைகளாக வச்சாங்க கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா மக்களுடைய எண்ணமெல்லாம் வேற எங்களுடைய வரி பணத்தில் எங்களுக்கு நல்லது செய்வேன் ஒரு பட்டியல் இருந்து உன்னை முதலமைச்சர் ஆக்கியிருக்கோமே அதிகாரம் பெறாத மக்கள் அதிகாரம் பெற்றிருக்கின்றார்கள் அவங்க தான் ஏகப்பட்ட கொடுமைகளை அனுபவித்திருக்கின்றார்கள் மக்களுடைய கஷ்டங்கள் தெரிந்தவர்கள் உழைத்தவர்கள் அவங்க ஆட்சிக்கு வந்தார்கள் என்றால் நமக்கு நல்லது செய்வாங்க நம்மை போல தான் அவங்க நம்ம கஷ்டத்தை உணர்ந்திருக்காங்க நம்ம கஷ்டம் அவங்களுக்கு தெரிவதனால இனி நம்ம கஷ்டம் போது என்பதற்காக மாயாவதி அவர்களை வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆனால் கடைசில உத்தரப்பிரதேசம் முழுவதும் யானை சிலைகளாகவும் அவங்களுடைய தந்தையார் சிலைகளாகவும் வச்ச உடனே நபாருப்பா இனி நீ சரிபட்டு வரமாட்டே அப்படின்னு மக்கள் முடிவெடுத்து கடைசியில் யானை சிலையும் மறந்து போயிட்டாங்க அவங்க தந்தையாரும் மறந்து போயிட்டாங்க கடைசியில் இது வரைக்கும் பகுவன் சமாஜ்வாதி கட்சியானது அங்கே ஆட்சி கட்டிலுக்கே போகவே இல்லை அதனால் மக்கள் வரி பணம் வீணானால் மக்கள் கோவப்படுவாங்க கடந்த காலத்தில் ராஜராஜ சோழன் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் கட்டினோம் என்றென்றைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தன்னை மறக்க கூடாது என்பதற்காக அதை கட்டினான் என்று நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கின்ற அரசியல் கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா எங்க தந்தையார வந்து மறக்க கூடாது ஒரு தமிழ் இனத்தினுடைய விடுதலைக்காக பாடுபட்டாரு தமிழன் அறிவு பெற்றதுக்கும் கலாச்சாரம் பெற்றதுக்கும் தமிழை வளர்த்ததுக்கும் தமிழுக்காக அருந்தொண்டு ஆற்றிய கலைஞருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க மெரினா கடற்கரையில நினைவு அமைக்கின்றோம் அந்த நினைவு சின்னத்தில் இருந்து முன்னூத்தி அறுபத்தி மூணு மீட்டர் தொலைவில் பேனா நினைவு சின்னமும் அழைக்கின்றோம் இந்த தமிழகம் தலை நிமிரமும் தமிழர் தலை நிமிரமும் தமிழர் விடுதலை பெறவும் வாழ்வு பெறவும் எழுதி எழுதி தீர்த்த இந்த பேனாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் நினைவு சின்னம் அமைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு தமிழினத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய வலுவனுடைய சிலையை விட நாங்க மூன்று அடி உயரமாக நூத்தி முப்பத்தி நாலு அடியில பேனா சிலை வைக்கிறோம்பா ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு ஏக்கர்ல கடலில் வந்து பார்த்தீங்கன்னா இது அமைய போகுது மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனா நினைவு சின்னத்தை கடல்ல போய் பார்த்துட்டு கலைஞரை என்றென்றைக்கும் மறக்க மாட்டாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ் இனத்தின் விடுதலையை வாங்கி தந்தவரே கலைஞர் தானே அப்படின்னு திமுகவினர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுகின்றார்கள் என்னாயா ஒரு பேனா சின்னம் வைப்பதுக்கா இவ்வளோ அக்க அப்படின்னு நீங்க கேப்பீங்க நான் மாயாவதி அவர்களை உதாரணமாக காட்டினேன் உத்தரப்பிரதேசம் முழுவதும் சிலை வச்சாங்க அதனால ஒய்ஞ்சியா போயிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு சுட்டி காட்டினேன் அதே மாதிரிதான் திமுக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களுக்கு இருக்கிறது இது கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடுகின்ற தருணம் இந்த தருணத்தில் ஊர்தோறும் கலைஞர் சிலை வாடுதோறும் திமுக அப்படின்ற திட்டத்தினால எங்கெல்லாம் வந்து கலைஞருக்கு மார்பளவு சிலை வைக்க முடியுமோ அங்கெல்லாம் முறையாக அனுமதி பெற்று ஊ்தோறும்ல நகரம் தோறும் அல்ல மாநகரந்தோறும் அல்ல நீ வார்டு தோறும் கூட சிலை வைப்பதற்கான அனுமதியை அங்கே சிலையை வைக்க வேண்டும் என்று சொல்லிட்டு எங்கெங்கும் காணினும் கலைஞர் எல்லா இடத்திலும் மார்பலு சிலை வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது இந்த மார்பலு சிலை தானா நீங்க பாத்தீங்க கலைஞர் கோட்டம் உங்க எல்லாருக்கும் தெரியும் திருவாரூர்ல கலைஞர் நூலகம் மதுரையில் கலைஞர் மருத்துவமனை சென்னை கிங்ஸ் இன்ஸ்டியூட்டில் பிறகு நினைவிடம் இப்படி மாவட்டந்தோறும் திமுக கட்சிக்காரங்க வந்து அவங்க பணத்தில் கட்டினாங்களா இல்ல அரசு கட்டினாங்களான்னு தெரியாது எப்படி திமுகவுடைய தலைமை அலுவலகம் அண்ணா அறிவாலயம் இருக்குதோ அதுபோல ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலைஞர் அறிவாலயம் கட்டியிருக்காங்க திமுகவுடைய மாவட்ட ஹெட் கோர்ட்டர்ஸ் ஸோ இப்படி எங்கெங்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞருக்கென்று என்று நினைவு சின்னங்களும் சிலைகளும் அறிவாலயங்களும் இப்படி கட்டி திறந்து கொண்டே இருக்கின்றார்கள் உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் எப்படி நினைச்சாங்க அதே மாதிரி திமுக நினைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா ஏம்பா ஆட்சிக்கு வந்தவுடனே கலைஞருக்கு சிலை வச்சதை தவிர வேற என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டு திமுகவை புறக்கணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா ஆனால் மாயாவதி அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க தந்தையாருக்கும் சின்னத்துக்கும் சிலை வச்சாங்க இல்லைன்னு சொல்லல ஆனால் மக்களை கவர்வதற்கு மீடியாக்களை கையில் வச்சில்ல தான் நம்ம ஏதோ ஒரு விளம்பரம் பார்த்த உடனே அதை வாங்கி சாப்பிடணும்னு எண்ணம் இருக்குது அந்த அளவுக்கு விளம்பரம் செய்து செய்து நம்ம மூலையில திணிக்கிறாங்களே விளம்பரதாரர்கள் அதனால நம்ம விருப்பப்பட்டு வாங்குறோம் அதே மாதிரி இன்னைக்கு இருக்கின்ற மீடியாக்கள் ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா கலைஞருடைய பெருமையும் திமுகவுடைய அருமை பெருமையும் திமுக இருந்தாதான் தமிழன் தலை நிறுவான் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம மூலையில இந்த எல்லா தொலைக்காட்சிகளும் விளம்பரம் செய்து செய்து நம்ம மனசுல திணித்துடுறாங்களே அதுவும் இல்லாம தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபது ஆண்டு காலமாக காசு வாங்கிய பழக்கப்பட்டு விட்டார்களே அதனால கடைசி நேர கவனிப்பு காசு ஆயிரம் என்பதை இரண்டாயிரம் இறைத்தால் நம்ம வீட்டு மேல எத்தனையோ காக்கா இதுதான் திமுகவுடைய எண்ணம் அதற்காக தான் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் எதிர்கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும் நீதிமன்றங்களே எதிர்ப்பு தெரிவித்தாலும் கிடையாது கிடையாது எத்தனை நிதி சுமை இருந்தாலும் எங்களுடைய தந்தையாருக்கு நாங்க பேனா சிலை வைப்போம் அதெல்லாம் தடுக்கவே முடியாது ஆனா நேரம் தவறி நேரம் மழை பெஞ்சிடுச்சுப்பா சென்னையில் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு நான்கு நாளைக்கு முன்பாக நான்கு மணி நேரம் மழைக்கே வந்து பாத்தீங்கன்னா சென்னை தள்ளாட்டம் ஆயிடுச்சு பேருந்துகள் போக முடியல கார்கள் போக முடியல அங்கங்கே தண்ணி தேங்கிடுச்சு ஏற்கனவே ஐயாயிரம் கோடி ஒதுக்கி நாங்கள் மழைநீர் வடிகால் எல்லாம் சிறப்பாக செய்ய போறோம் அதோட கழிவு நீர் கால்வாயெல்லாம் சூப்பராக சுத்தம் பண்ண போறோம் நாங்கள் கொசத்தலை ஆறுல இருந்து இங்க கூவும் ஆறு வரைக்கும் சூப்பரா சுத்தம் பண்ண போறோம் எந்த இடத்திலும் தண்ணி தேங்காது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக ஆனது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல பணத்தை ஊழல் பண்ணிட்டாங்க அதனால வேலையே நடக்கல கிடையாது சிறப்பா செய்ய போறோம் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மேவிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டு காலம் வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் கோடி என்ன செலவு பண்ணாங்கன்னு தெரியல கடைசியில நான்கு மணி நேரம் மழைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக சென்னையே ஸ்தம்பித்து விட்டது இதுக்கெல்லாம் காசு இல்லை ஆனால் திடீரென வந்து பார்த்தீங்கன்னா பேனா நினைவு சின்னத்துக்கு எண்பத்தோரு கோடி ரூபாய் செலவு செய்ய போகிறாங்க அதாவது திட்ட மதிப்பீடு என்பது பார்த்தீங்கன்னா எண்பத்தோரு கோடி ரூபாயாக இருக்கலாம் ஆனால் அதற்கு மேலே செலவு செய்ய மாட்டார்கள் என்று உங்களால் உறுதியளிக்க முடியுமா இன்றைக்கி ஏறி இருக்கின்ற விலைவாசியில் எண்பத்தோரு கோடி ரூபாய் சரியாக இருக்குமா பள்ளியில் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்காம அப்படியே நிலுவையில் கிடக்குது கேட்டா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா நிதி நிலைமை சரியான பிறகு லேப்டாப் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இங்க எண்பத்தோரு கோடி ரூபாய் திமுக சொந்த காசுலயே வந்து பாத்தீங்கன்னா செய்ய போறாங்க சோ தமிழகத்தினுடைய பல நலத்திட்டங்களுக்கு காசு பத்தல அப்படின்னு சொல்லி கிடப்பல போட்டு எந்த தருணத்துல இன்னைக்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகமானது தமிழக மக்களுடைய மனங்களை அறிந்து கொள்ளாம தமிழக மக்களை கைவிட்டு விட்டதே அந்தோ பரிதாபம் இனி யார் காப்பாற்ற போறாங்க என்பதுதான் நம்முடைய எண்ணம் யோ ஏன் சும்மா கூற என்ன அனுமதி தான் வந்து பதினஞ்சு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அது தெரியாத உனக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க பதினஞ்சு கண்டிஷன் என்ன மத்திய அரசாங்கத்திடத்திலே வந்து பாத்தீங்கன்னா அனுமதி வாங்கியாச்சு திமுக இனி பதினஞ்சு கண்டிஷனை வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைப்படுத்துவது முடியாத காரியமா உச்ச அது வழக்குகளை தீர விசாரித்து இந்த பேனா நினைவு சின்னத்தை தடுத்து நிறுத்துமா இப்போதைக்கு அது விசாரணைக்கு வர மாதிரி தெரியல பணிகள் எல்லாம் தொடங்கி போயிடுச்சு பணிகள் தொடங்கினாலும் தடுத்து நிறுத்தப்படுமா அது தெரியல சரி பதினைந்து நிபந்தனைகள் என்னென்ன முதலாவதாக அங்கிருக்கின்ற நிலத்தடி நீரை பயன்படுத்தக்கூடாது இரண்டாவதாக கட்டுமான பொருட்கள் நீங்கள் பயன்படுத்துகின்ற வேஸ்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் போடக்கூடாது மூன்றாவதாக ஆமை இனப்பெருக்கத்துக்கு வருகின்ற போது அந்த தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பணியை செய்யக்கூடாது இதிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தெரியும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆமையினுடைய இனப்பெருக்கம் நிகழ்கின்ற இடம்னு தெரியுது அதனால தான் இனப்பெருக்க சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டுமான பணியை தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனையும் தாண்டி அடையாறில் வந்து பார்த்தீங்கன்னா கப்பற்படை தளம் இருக்குது எட்நூறு மீட்டர் இந்த பேனாவுக்கும் அது இருக்கிற இடத்துக்கும் அவங்க கிட்ட தடை இல்லாத சான்றிதழ் வாங்க வேண்டும் அப்படின்னு மத்திய அரசாங்கமானது சொல்லியிருக்கிறது அதனையும் அவசர காலத்தில் வெளியேறுவதற்கான முழுமையான திட்டம் வேண்டும் அதோட தேசிய மண்ணெரிப்பு கழகமானது வந்து பார்த்தீங்கன்னா கடல் மண்ணெரிப்பு ஏற்படுகிறதா மண் மண் சரிவு என்பதை வந்து கண்காணித்துக்கொண்டே இருக்க வேண்டுமா இந்த பேனா நினைவு சின்னத்தை பார்ப்பதற்கு ஏராளமான பேர் வந்தார்கள் வச்சுக்கோங்க அவங்க வெளியேறுவதற்கும் அவசர கால வெளியேற்றத்துக்கும் விரிவான திட்டமிடல் இருக்க வேண்டும் அதை தாண்டி நாங்க பதினஞ்சு கண்டிஷன் போட்டிருக்கோம் அந்த பதினஞ்சு கண்டிஷன் நீங்க நிறைவேற்றி விட்டீர்கள் என்பதை நீங்க இணையதளத்தில் பதிவேற்றி விட்ட பிறகு மக்கள் எல்லாம் பார்த்துட்டாங்களா என்று உறுதி செய்த பிறகு நீங்க இந்த திட்டத்தை தொடங்கலாம் ஒருவேளை நாங்கள் போட்ட கண்டிஷனை எதையுமே நிறைவேற்றாம நீங்க மாட்டு கட்டினீங்கன்னா கண்டிப்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயமானது அந்த அனுமதியை ரத்து பண்ணும் அப்படின்னும் இரண்டாவது தமிழக கடலோர ஒழுங்குமுறை ஆணையமானது கண்காணிக்க வேண்டும் பசுமை தீர்ப்பாயம் வந்து கண்காணிக்க வேண்டும் எங்குமே தவறு நடக்கூடாது ஸோ தவறு நடந்தால் இந்த திட்டத்துக்கான அனுமதி ரத்து செய்யப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கமான அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்குது ஸோ எங்கேயாவது தப்பு பண்ணாங்கன்னா இந்த பேனா நினைவு திட்டமானது ரத்தாகும் அப்படின்னு நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தாலும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே ஒரு சிறப்பான திட்டத்தை செயல்படுத்தது அது என்ன தெரியுமா ஊடகங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பது அதனால் திமுகவுடைய ஆட்கள் எங்கெல்லாம் இருக்க வேண்டுமோ அங்கெல்லாம் பார்த்து பார்த்து ஆட்களை உள்ள சொறிவாச்சு இனி திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள் எங்கேயுமே வெளியே வராது மக்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர் பட்ட பாடு தமிழக மக்களுக்காக அவர் இரவு பகலாக உழைத்த விஷயங்கள் மட்டுமே ஊடகங்கள் பேசும் அதனால் உன்னதமான தலைவனுக்கு இந்த பேனா நினைவுச்ச வேண்டும் என்று சொல்லும் ஆனால் ஒரு கொடுமை என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளாக தமிழக கடலோர பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா எட்டு அடியிலிருந்து ஆறு அடி வரைக்கும் உள்ளே மூழ்கிடும் மண் சரிவும் மண்ணரிப்பும் ஏற்படும் அதோட ரெண்டாயிரத்தி நூறுக்குள்ளாக லண்டன் போன்ற சென்னையினுடைய பாதி பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே போயிடும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கடல் நீருடைய அதிகரிப்பும் அலை அறிகரிப்போம் இருக்கின்ற இந்த தருணத்தில் மத்திய அரசாங்கமானது இந்த பேனா நினைவு வைப்பதற்கு அனுமதி அளித்திருக்குன்னா எதிர்காலத்தை கருத்தில் கொள்ளலை ஸோ ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து தான் திமுகவுக்கு அனுமதி அளித்திருப்பதாக எல்லாரும் சொல்கிறாங்க ஒருபோதும் சரி திமுக பாஜகவை எதிர்க்கின்ற விஷயத்தில் பின்வாங்காது முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பீகார் போயிட்டாரு அங்கே நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த எதிர்கட்சியில் ஒன்று திரட்டுக்கின்ற வேலையை ஈடுபட்டுட்டார் ஆம் ஆத்மி பார்ட்டியானது இந்த எதிர்கட்சி ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்களை மம்தா பானர்ஜி அவர்களும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு கோடி மாட்டு தீவன ஊழல் செய்த லல்லு பிரசாத்துடைய காலில் விழுந்து ஆசி வாங்கியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டே ஒரு தண்டித்து இருக்குது ஸோ குற்றவாளி காலில் ஒரு முதலமைச்சர் விழுந்து வணங்குவது தமிழக மக்களை அவமானப்படுத்துவதாக நான் நினைக்கிறேன் அதனால் பாஜக எதிர்ப்புலேருந்து பின்வாங்கும் திமுக கேட்டதெல்லாம் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நினைத்தால் அதுதான் சரி கிடையாது நம்ம அண்ணாமலையும் மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணத்தில் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் தேசிய தலைவர்கள் ஆனால் மத்திய அமைச்சர்கள் ஒட்டுமொத்த பேரும் தமிழகத்தில் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இதற்கு இடையில் ஆளுநர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெல்லி போகிறாரு ஜெயக்குமார் அவர்கள் காலையில் பேசின வீடியோவை பார்த்துருப்பீங்க ஆளுநர்கள் டெல்லி விரைந்தார் என்றால் இந்த ஆட்சி என்று சொன்னாங்க இப்போ ஆளுநர்கள் டெல்லி போறாரு ஆட்சி கலைக்கப்படுமா இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் பேனா நினைவு சின்னத்தின் மூலமாக தமிழகத்துக்கு லாபமாக நஷ்டமா அது கலைஞருக்கான மரியாதையாக நம்ம பார்க்க வேண்டுமா இல்லை மக்களை அவதிப்படுத்துவதற்காக கட்டுறாங்களா மக்களுடைய கருத்து தான் மகேசனுடைய கருத்து ஆனால் நீங்கள் சொல்கிறது தான் சரியாக இருக்கும் நான் பேசுகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்ன மாதிரி சிந்திக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சிறு தூண்டுகோளாக இருக்கும் என்று நினைச்சுதான் பேசினேன் பேனா நினைவு சின்ன வேணுமா மாணவர்களை லேப்டாப் கொடுக்க வேண்டுமா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்